ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னால் தன்னுடைய வீர வீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல. அதனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அரசே நேற்றுக்கு காட்டில் என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது, நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன், சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான், அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே நாம் போன வழியில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை முழுங்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரெண்டு பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதான், அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா எரிகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு, அதில் இறங்கி குளித்தேன், யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை, நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன், அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன், கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளாக துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். நாலாவது ஆள் எழுந்திரிச்சான், மன்னா நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது, நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான், அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது, நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன், அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன், ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன். நான் இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான், அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது, நான் பயந்து ஓடலை, உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கர 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 கரன்னு சுற்றினேன், வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன், அவ்வளவுதான், அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்னை என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா, யானையை வந்து நீ வாலை பிடிச்சி தூக்கினேன், அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான், அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாயை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க, அப்படி நம்புறப்போ நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க, கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை, உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னால் தான் பழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை, பொய் சொன்னால் தான் இந்த உலகத்தில் பழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னானா இவன் மகன். எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன்ருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானான். இணை புரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா.
இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டால் பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த நாலு வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த நாலு வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்கிறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிட்டுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம், புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னானான். ரொம்ப பரிதாபமாக. 21st செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஒரு வீடு. அங்கே அன்றைக்கி நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பின்னாடி உலக மக்களையெல்லாம் ஆச்சரியப்பட வச்சுது. இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. உலக மக்கள் கவனமெல்லாம் காந்திஜியின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சி அது. கதர் துணி பிரச்சாரத்துக்காக காந்திஜி மதுரைக்கு வந்திருந்தார். சென்னை துணி வணிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஒருத்தர் இருந்தார், ராம்ஜி கல்யாண் சேட்ஜி. அவருடைய வீடு மதுரை மேலமாசி வீதியில் இருந்தது. அந்த வீட்டில் தான் காந்திஜி தங்கியிருந்தார். அப்போது வயலுக்கு போகிற உழவர்கள்லாம் சின்ன சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கலப்பையை தூக்கிக்கிட்டு தெருவில் நடந்து போகிறத கவனித்தார். ஏற்கனவே சேலத்துக்கு தெற்க பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் அறகுறை ஆடைகளோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணால் கண்டிருக்கிறார். அவர் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். மனசை என்னவோ பண்ணியிருக்குது. ராத்திரி பூரா அதை பற்றியே யோசனை. 22/9/21 வியாழக்கிழமை காலையில் காந்திஜி எழுந்திருக்கிறார். அவர் கூட தங்கியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து சொன்னார், இன்னையிலிருந்து அறையில் முழு அகல துண்டு தான் கட்டுவேன், குளிர் அதிகமாக உள்ள காலங்களில் மட்டும் போர்வை ஒன்றும் உபயோகப்படுத்துவேன், மற்றபடி மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட்டுக்க மாட்டேன், தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை ஒரு மாதத்துக்கு ஏற்றுக்குவேன், அதுக்கு பிறகு உசிதம் போல் எண்ணி பார்த்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னார். அவருடைய குரல் வந்து உறுதியாக இருந்து தான் உடனே செயலில் இறங்கினார். தம்முடைய 10 முழ வேட்டி,
மேலங்கி உள் சட்டை குல்லா எல்லாத்தையும் களைஞ்சார். வேட்டியிலிருந்து ஒரு நாலு மூணு துணி எடுத்துக்கிட்டார். இதுக்கு உதவி செஞ்சவர் அன்னைக்கு விருதுநகரில் பிரபல தொண்டராக இருந்த பழனிக்குமார பிள்ளை. வெட்டி எடுத்த துண்டை நீள வாக்கில் ரெட்டையாக மடித்தார். அதை இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிக்கிட்டார். தலையில் சின்ன உச்சி குடுமி, அறையில் சின்ன துண்டு. அண்ணல் காந்தி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கூட இருந்தவங்களை பார்த்து காரைக்குடிக்கு புறப்படலாமே அப்படின்னார். அவர் நண்பர்களும் சீடர்களும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த விரதம் நிரந்தரமாக ஆகிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு. எப்படியோ இந்த விவரம் ராஜாஜிக்கும் அன்னைக்கு பிரபலமாக விளங்கின தேசபக்தர் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் எட்டுச்சு. உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. வேண்டாமே இந்த கோலம் அப்படின்னாங்க. காந்திஜி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். ராஜாஜி என்னென்னமோ வாதமெல்லாம் பண்ணி பார்த்தார். உங்களுடைய வாதத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நான் செய்கிறது தான் சரிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இன்றைக்கி அதிகாலை 3 மணி இருக்கும், நான் ஓரளவு விழிச்சுக்கிட்டேன். அதாவது உறக்கமும் விழிப்புமாக இருந்த நிலையில் எனக்கு இந்த எண்ணம் உண்டாச்சு. இது என்னுடைய அந்தராத்மாவின் ஆணை, அதை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாராம் காந்திஜி. கதர் பிரச்சாரத்துக்காக காரக்குடிக்கு கிளம்பினார். வாசலில் 4 மோட்டார் வண்டிகள் காத்துக்கிட்டு இருந்தது. வீதியில் 2 பக்கமும் ஜனங்கள். காந்திஜி இடுப்பு துணியோடு மோட்டார் வண்டியில் ஏறினார். நண்பர்களும் சீடர்களும் மக்களும் உடல் சிலிருக்க அந்த காட்சியை பார்க்குறாங்க. மோட்டார் வண்டி நகர ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட காட்சி அது! சுக்கநாத பெருமானியே கூலி ஆளாக்கிய மண், அப்படி ஆக்கி மண் சுமக்க வச்ச மதுரை இல்லையா, அந்த மதுரை தான் காந்திஜி துறவி கோலம் கொள்றதுக்கும் காரணமாக இருந்திருக்குது. இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தடவை காந்திஜி நேருவும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம். ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு வாய்க்கால். நேரு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய இளமை துடிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாய்க்காலை தாண்டினாராம். காந்திஜி அப்படி பண்ணலை. பக்கத்தில் இருந்த பாலம் வழியாக அந்த வாய்க்காலை கடந்து வந்தார். நேரு காந்திஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி நீங்களும் தாண்டியிருக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், 2 அடி முன்னேறதுக்காக 5 அடி பின்னாடி போகிறதா அப்படின்னாராம். ஒரு ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில் 1000 பொற்காசுகள் வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவே. சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவே அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார். வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கிற, நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டுருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன். இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்றது வந்து பொருத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் இழக்கும் போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளால் ஒருத்தர் 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார்.
சொல்லுங்க செய்கிறேன்னார். அவர் இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர்.